ஹாய் வியூவர்ஸ், எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் தான் உங்க விஜய் ஷியாம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். போன மாதமே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்கான ஒரு கவுன்சில் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் நடக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிர்மலா சீதாராமன் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சுற்றுப்பயணம் சொன்னாலும் போன மாதம் நடக்கலை, இந்த மாதம் நடக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா 28-29 ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் நடந்துச்சு. எது எதுக்கெல்லாம் வரி விதிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த கவுன்சில் கூட்டம் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் உள்ள பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகரில் வந்து நடைபெற்றது. இதில் ஒரு கூடுதலான விஷயம்னு பார்த்தீங்கன்னா 14th கூட்டமும் பார்த்தீங்கன்னா இதே இடத்துல நடைபெற்றது. மிகுந்த ஆர்வத்துடன் எதிர்பார்க்கப்பட நிறைய இதுக்கு அறிவிப்பு செஞ்சிருக்கால மக்களிடையே பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்பார்ப்பு ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். முக்கியத்துவம் என்னென்ன? 47th ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மாநில நிதி அமைச்சர்கள் கொண்ட குழு வரி விதிப்பை ஒழுங்குபடுத்துதல், சூதாட்ட கிளப்புகள், குதிரை பந்தயம், ஆன்லைன் விளையாட்டு ஆகியவற்றிற்கு வரி விதிப்பை அதிகப்படுத்துவது குறித்து பரிந்துரை அளித்துள்ளது. நாம் முதலில் பார்க்க இருப்பது எந்தெந்த பொருளுக்கான ஜிஎஸ்டி வரி விதிப்பு அதிகப்படுத்தியுள்ளது என்பதை பற்றி பார்ப்போம். எழுதுவதற்கான மை, பிரிண்டிங் மை, வரைவதற்கான மை ஆகியவற்றிற்கு ஜிஎஸ்டி 12 விழுக்காட்டிலிருந்து 18% உயர்வு. எல்இடி லைட், பிக்சர் உலோகத்தில் பிரிண்ட் செய்யப்பட்ட சார்க்கியூட் போர்டுகளுக்கு ஜிஎஸ்டி 12 விழுக்காட்டிலிருந்து 18% உயர்வு. சோலார் வாட்டர் ஹீட்டர் மீதான ஜிஎஸ்டி 5 விழுக்காட்டிலிருந்து 12% உயர்வு. தோல் பொருட்கள், காலணிகள் தொடர்பான வேலைப்பாடுகளுக்கான ஜிஎஸ்டி 5 விழுக்காட்டிலிருந்து 12% உயர்வு. டெட்ரா பாக் மீதான ஜிஎஸ்டி வரி 12 விழுக்காட்டிலிருந்து 18% உயர்வு. வெட்டப்பட்ட மற்றும் பொலியூட்டப்பட்ட வைரங்கள் மீதான ஜிஎஸ்டி 0.25 விழுக்காட்டிலிருந்து 1.5% உயர்வு. பேக்கேஜ் செய்யப்பட்ட பிராண்ட் தயிர், மோர், லெஸ்ஸி போன்ற பொருட்களுக்கு ஜிஎஸ்டி விதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. வங்கிகள் வழங்கப்படும் செக் புத்தகங்களுக்கு வசூலிக்கப்படும் தொகைக்கு 18% ஜிஎஸ்டி விதிக்கப்படும். கத்தி, பேப்பர், பென்சில், ஷார்ப்னர், ஸ்பூன்ஸ், போர், ஸ்கிம்மர், கேக் சர்வர் ஆகியவற்றிற்கு 18% ஜிஎஸ்டி விதிக்கப்படும். மோட்டார் பம்ப், சைக்கிள் பம்ப், கிரைண்டர், மில்களில் பயன்படுத்தப்படும் இயந்திரங்கள் ஆகியவற்றிற்கு 18% ஜிஎஸ்டி விதிக்கப்படும். நாம் அடுத்ததாக பார்க்க இருப்பது எந்தெந்த பொருட்களுக்கான வரி விதிப்பு குறைக்கப்பட்டுள்ளது மற்றும் புதிதாக வரி விதிப்பு செய்யப்பட்டுள்ளது என்பதை பற்றி பார்ப்போம். ஆஸ்டோமை, ஆர்த்தோபீடிக் கருவிகள் மீதான ஜிஎஸ்டி 12 விழுக்காட்டிலிருந்து 5% குறைப்பு. ரோப்வே வழி பயணிகள் போக்குவரத்து மற்றும் சரக்கு போக்குவரத்து மீதான ஜிஎஸ்டி 18 விழுக்காட்டிலிருந்து 5% குறைப்பு. டீசல் செலவு உள்பட லாரி சரக்கு போக்குவரத்துக்கான வாடகைக்கு ஜிஎஸ்டி 18% 12% குறைப்பு. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வரை வாடகைக்கு வசூலிக்கப்படும் ஹோட்டல்கள் அறைகளுக்கு 12% ஜிஎஸ்டி விதிக்கப்பட வேண்டும் என ஜிஎஸ்டி கவுன்சில் பரிந்துரை செய்துள்ளது. மேலும் ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் வரை வாடகைக்கு வசூலிக்கப்படும் மருத்துவமனைகளுக்கு அறைகளுக்கு 5% ஜிஎஸ்டி விதிக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரை செய்துள்ளது. இப்போ நடந்த கவுன்சிலர் கூட்டம் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் வந்து ஸ்ரீநகரில் நடந்துச்சு. அடுத்த கூட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம பழனிவேல் தியாகராஜன் பார்த்தீங்கன்னா ஒரு வேண்டுகோளை வச்சிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டு நிதியமைச்சர் என்ன வேண்டுகோள் வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன்ற ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காரு. அடுத்த கூட்டம் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் நடக்கணும், அதுவும் பார்த்தீங்கன்னா மதுரையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அடுத்த கூட்டம் ஆகஸ்ட் 1 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜிஎஸ்டி வரிவிப்பை பற்றி உங்களோட கருத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும். உங்களுக்கு என்ன நல்ல தோணுதோ கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடைபெறுகிறது விஜய் ஷியாம். பாய்.